வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தினை புட்டிங். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், மிக மிக ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் புட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: பொடி பண்ண வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், பிஸ்தை பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், தினை 1 கப், பால் 2 கப். இப்போ அந்த 1 கப் தினையை நான் கடாயில் போட்டு வறுத்துக்க போகிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 1 கப் தின பவுடருக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பவுடரை நம்ம இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் எதுவும் வைக்கலைங்க, தனியாக தான் வச்சு இந்த தின பவுடரை கலந்து விட்டுட்ருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சுங்க. இதை நல்லா விடாமல் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா இதே மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைத்தில் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா கொஞ்சம் கெட்டியான பாலாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி பால் வேண்டாம். இதே நல்லா கலந்து விட்டுக்குவோம். பாருங்கள், ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்துக்கிட்டு இருக்கு. இதை சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கிளறி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் இதை சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தின புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.